வெயில் காசு போல கொஞ்சம் நல்லா இருக்குமல்லோ சொக்கன்னு சொக்கன்னு வேலை செய்யக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஹேக் கட் பண்ணுவோம். அப்போ அந்தாண்டு வேலை ஒன்று செய்ய மாட்டோம் கேளுங்க அப்புறம் தான்
ஐட் பண்ணி படிங்க. கால் காயோ ஏ இந்தல நல்லா.
கரைஞ்சிருமே ஐஸ்பழம். வெயில் காசு பழம் கூட நல்லா இருக்குமல்லோ. சொக்க என்னது சொக்க என்ன வெயிலுக்கு நல்லா விழுந்துடும் காவணம் கவுண்டு. என்ன சோடாவோ இது நல்ல வெயிலுக்கு குடிக்கிற பழமோ சோடாவோ இதான் நல்ல சோடா வாயிருந்து ஊதிடுமே. பெப்சி கேஸ் வயிறு ஊதிடும்புற வேலையும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி பிளேண்டி நல்லமா சுட சுடு சுட சுட இந்த வெயில் பிளேண்டியோ அவ பிளேண்டி சரி இல்லையோ கூலு. அப்போ இந்த தொப்பியாட்ட நீங்கள் போட்டிருக்கிறது. அப்போ அந்த தொப்பி கருப்பு கருப்பு சின்ன. அப்போ வே முதல் கூட இப்படி தான் இந்த இப்படி தொப்பி தான் போட்டுன்னு போவீங்களோ. ஆ கிட்ட இல்லை பிறந்த நாள் வேறு ரெண்டு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு. எத்தனையாந்தேதி வருது? எட்டாந்தேதி பிறந்த நாள். அப்போ புது உடுப்பெல்லாம் எடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறத கூப்பிடுவீங்களோ? ஆ சொல்லுவீங்களோ? போன வருஷம் செய்த நீங்களோ? போன வருஷம் நான் ஆ கேக் கட் பண்ணல. கட் பண்ணுவீங்க எத்தனையாவது வயது சொல்லுவீங்களோ? எத்தனை வயசுண்டு வயசு? ஆ பிறந்தாள்னு பார்க்குறத எட்டாந்தேதியா? அம்மா அப்போ எட்டாந்தே கேக் கட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் சொல்லி செய்கிறீங்களோ பெருசா? வீட்டில் ஆ சரி. அப்போ எங்களையும் கூப்பிடுவீங்க? அப்போ விருந்து பெருசாவோ சமையல் சாப்பாடு? சரி கேள்வி பண்ண தான் உங்களை கேட்டேன். கிட்ட இல்லை பிறந்தாலும் வருதுண்டு. அப்போ வேலை டைமில் நாங்கள் இங்கேயே கேக் கட் பண்ணுவோம். அது தெரியலை ஞாயிற்றுக்கிழமை வருது போலேன்னு திங்களோ. அப்படி ஏதாச்சும் வேலை இருந்தால் நாங்கள் இங்கே கட் பண்ணுவோம். இங்கே வேலை செய்ய யாராருக்கு பிறந்தால் வருதோ அதெல்லாம் கொண்டாடுவோம். வேலை நடக்கேக்கு இன்னும் வேலைக்கு வராட்டி இல்லை. ஆ முடியுது. அப்படி இல்லாட்டி அந்த ஒரு வேலையை போட்டு விடுவோம். ஆ அந்த ஒரு வேலையை என்ன சின்ன ஒன்று ஆளுக்கு பிறந்தாலும் வருதான் எட்டாந்தேதி. எட்டாந்தேதி பிறந்த நாளாம். எத்தனை வயசுன்னு கேளுங்க. எத்தனை வயசுன்னு கேளுங்க. ஆ அது பிறந்தாள்னு பார்க்கட்டாம். பிறந்தாள்னு பார்க்கட்டாம். பெருசாக கொண்டாட போகிறாரும். ஓ இங்கே வேலை செய்யக்க பிறந்தால் வந்தால் நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். அப்போ அந்தாண்டு வேலை ஒன்று செய்வோம் ஒன்று கேளுங்க. பிறந்தாண்டு மாட்டதான். சரி ஆ பிறந்தா இல்லை ஏ வேலை செய்யணும். பிறந்தாண்டு வேலை செய்யணும். பின்னர் தான் கேக் வெட்டுறது சரி பாப்போம் என்ன என்னமான முடி பண்ணுவோம். சரியா
அது கொஞ்ச நேரம் தான், மதிய சாப்பாடு பூரா இந்த அளவு வேணாலும் அடிக்கும். அப்போ நாங்கள் பின்னுக்கு போய் வேலை செய்வோம் அங்காளி பக்கம் அண்ணா. ஆ, இப்படி தண்டு பக்கம் கிடக்கிற சுகமே என்ன உங்களுக்கு? இனி மழை வந்துட்டு இல்லை தெரியுங்க, இந்த சின்ன சின்ன இடைவெளி தானே. அம்மா, சவுதியில இருந்தாங்க.
வேற டைம் பேசல என்ன செய்யலாம் ஆளுக்கும் ஒரு கேக்க ஒட்டி விடுவோம் Thank you.
Thank you.
Thank you.